திருப்பாவை பாடல் பதினாலு பாடலும் விளக்கமும் விடியற்கான அறிகுறிகளை சொல்லி தோழியை எழுப்புதல் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினங்கான் செங்கல் பொடிக்கூரை வெம்பல் தவத் தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கை என் பங்கைய கண்ணானை எம்பாவாய். திருப்பாவை பதிமூன்றாம் பாட்டில் தூக்கத்தை திருட்டோடு ஒப்பிட்டு தோழியை எழுப்புவதை பாடிய ஆண்டாள் இந்த பாட்டில் விடியற்கான அறிகுறிகளை சொல்லி தோழியை எழுப்புவதை ஆண்டாள் பாடுகிறாள் திருப்பாவை பாடல் பதினாலு விளக்கம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் உங்கள் வீட்டு பின்வாசல் தோட்டத்து நீர்நிலையில் சிறிய குளம் அல்லது வாவி என்றால் கிணறு செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினங்கான் செந்தாமரை மலர்கள் மலர்ந்துவிட்டன அள்ளி மலர்கள் தங்கள் இதழ்களை மூடிவிட்டன செங்கல் பொடிக்கூரை வெம்பல் தவத்தவர் செங்கற்பொடி நிறத்தில் ஆடை அணிந்த வெண்ணிற பற்களுடைய யோகிகள் அல்லது முனிவர்கள் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் தங்கள் கோயில்களை நோக்கி திரு சங்கு முழக்கம் செய்ய சென்று கொண்டிருக்கின்றனர் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் எங்களையெல்லாம் வந்து எழுப்புவதாக பேசினாயே நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் பெண்ணே நாணமில்லாமல் சொல்லிவிட்டவளே எழுந்திரு சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் சங்கு சக்கரம் ஏந்திய விசாலமான கரங்களை உடையவனும் பங்கைய கண்ணானை எம்பாவாய் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடைய கண்ணனின் புகழை பாடலாம் என்று தோழியை எழுப்புகிறாள் ஆண்டாள்